சென்னையில் டாப் 15 ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் லொக்கேஷன்ஸ், 15 ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சிறந்த இடங்கள், அது ஏன் சிறந்தது என்பதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த 15 இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா எவ்வளோ ரேட்டில் வாங்க முடியும், வாங்கலாம் என்ற டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பற்றிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோடைய கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு எந்த இடம்ன்றதை பார்க்கலாம். குடுவாஞ்சேரி. குடுவாஞ்சேரியில் ஏன் டெவலப்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, குடுவாஞ்சேரியில் நம்ம வந்து ஒரு ஜிஎஸ்டி ரோட்டில் ஒரு முக்கியமான ஜங்ஷனாக வந்து குடுவாஞ்சேரி இருக்குது. இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோயம்பேடு மாதிரி சென்னையின் மிகப்பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து விரைவில் திறக்கப்பட இருக்கிறது. மெட்ரோ ஸ்டேஷனும் அந்த இங்கே வரப்போகுது. ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமான டெவலப்மெண்ட்டை குடுவாஞ்சேரி சந்திக்கப் போகிறது. அதன் மூலமாக ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூவும் அதிகமாகிறது என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள், இப்படி பல நிறுவனங்கள் அதன் அருகாமையில் இருப்பது இதற்கு கூடுதல் சிறப்பாகும். அதே மாதிரி கனெக்டிவிட்டி, எந்த ஊருக்கு போகிறதுனாலும் ஈஸியாக போகக்கூடிய முக்கியமான ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்கிறதுனால இது எப்போவுமே வந்து டெவலப்மெண்ட் நோக்கி டெவலப்மெண்ட் அதிகமாகிட்டே தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு வீடு வாங்கணும்னா, ஒரு 1BHK ஒரு சின்ன வீடு வாங்கணும்னா எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? ஒரு 18 லட்சம் ரூபா இருந்தால் ஒரு வீடு வாங்கலாம். 1BHK வீடு ஃப்ளாட் வாங்குறதுக்கு, ஒரு நல்ல ஃப்ளாட்டாக வாங்குறது அங்கே சாத்தியம். அடுத்து ஆவடி. ஆவடியில் ஒரு பக்கமான ரெசிடென்சியல் ஏரியா, ஒரு விலை குறைவான விலையில் வந்து ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆவடி ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷனாக இருக்குது. ஆவடியில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்ட்டும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அம்பத்தூர் பக்கத்தில் இருக்க ஐடி டெவலப்மெண்ட்டும் ஆவடியை வந்து வலுசு இருக்கிறது. அதாவது ஆவடிக்கு வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக இருக்குது. தொழிற்பேட்டைகள் அதிகமாக இருக்குது. ஆவடியில் மேனுஃபேக்சரிங் யூனிட் அதிகமாக இருக்குது. டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லாம் வந்து ஆவடியில் இருக்குது. ஒரு 2BHK வீடு ஆவடியில் வாங்கணும்னா 30 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் 2BHK வீடு ஆவடியில் வாங்க முடியும். அடுத்தது அம்பத்தூர். அம்பத்தூர் வந்து சென்னையின் வடமேற்கில் இருக்கிறது. இங்கேயும் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸும் அதிகமாக இருக்குது, குடியிருப்பு பகுதியாகவும் நல்ல குடியிருப்பு பகுதியாகவும் இருக்குது. ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய தொழில் மையமாக அம்பத்தூர் திகழ்கிறது. அம்பத்தூரில் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் ஒரு நல்ல 2BHK வீடு வாங்க முடியும். அதே மாதிரி புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள், கல்லூரிகள், வணிக வளாகங்கள் எல்லாமே வந்து அம்பத்தூரில் இருக்குது. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்கிறதுனால இந்த அம்பத்தூர் கூடுதல் டெவலப்மெண்ட் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. அடுத்து தாம்பரம். தாம்பரம் பற்றி சொல்ல வேண்டியதில் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இடம், எல்லா வகையான போக்குவரத்திற்கும் ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வசதி வாய்ப்புகளும், கூடுதலான கமர்ஷியல் நிறுவனங்கள் வந்து அதிகமான நிறுவனங்கள் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்குது. எஜுகேஷனல் இன்ஸ்டியூட், கல்லூரி, பள்ளியெலாம் வந்து அதிகமான அளவு வந்து சுற்றிலும் இருக்கிறது. இது வந்து ஒரு முக்கியமான ஜங்ஷனாக இருக்கிறதுனால இது டெவலப்மெண்ட் வந்து இன்னும் அதிகமாகும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. அடுத்தது மேடவாக்கம். மேடவாக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையின் தென்கிழக்கில் உள்ளது. இது வந்து வேளச்சேரி தாம்பரம் சாலையில் ஒரு முக்கியமான ஜங்ஷனாக இருக்குது. இங்கே வந்து ஒரு 2BHK வீடு, நல்ல வீடு வாங்கணும்னு நினச்சோம்னா 50 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வாங்க முடியும். அதுவும் இல்லாமல் மேடவாக்கம் என்பது ஓஎம்ஆருக்கு மிக அருகில் இருப்பதனால ஐடி நிறுவனங்களை இது எளிதாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தொழில் நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள், முக்கியமாக ஐடி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், கமர்ஷியல் வசதி வாய்ப்புகள், இப்படி எல்லாமே வந்து மேடவாக்கத்தை சுற்றி அதிக அளவில் இருக்கிறது. அதனால் இது இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும் என்பதில் எந்த டவுட்டும் கிடையாது. அடுத்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் வந்து அவுட் ஆஃப் சிட்டியாக இருந்தாலும் காஞ்சிபுரத்தில் சில சிறப்புகள் இருக்குது. கொஞ்சம் வெளியே தள்ளி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு காஞ்சிபுரம் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். காஞ்சிபுரத்தில் வந்து காஞ்சிபுரம் பட்டு என்பது உலக அளவில் வந்து ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ காஞ்சிபுரம் வந்து ட்ரெடிஷ்னலாகவும் ஒரு டெம்பிள் சிட்டின்ற மாதிரி, டெம்பிள் டவுன்ற மாதிரி அதை அழைப்பாங்க. அதிகமான கோயில்கள் இருக்கிறது. கலாச்சார அடிப்படையிலும் ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. இந்த காஞ்சிபுரத்துலேயும் டெவலப்மெண்ட், அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எசென்சியல் ஜோன்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இங்கேயும் டெவலப்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. விலை ஏற்றதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. காஞ்சிபுரத்தில்
ஒரு சென்ட் இடம் வாங்கணும்னு நினச்சோம்னா ஒரு 3 லட்சம் ரூபா பட்ஜெட்ல இருந்தே வாங்க முடியும். காஞ்சிபுரம் வந்து பெங்களூர் ஹைவே போகிறதுலேயும் ஒரு ஜங்ஷனாக இருக்குது. ஸோ இது வந்து எல்லா வகையிலுமே வந்து நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமான வாய்ப்பாக தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்து திருமலிசை. திருமலிசை வந்து சென்னைக்கு மேற்கே உள்ள ஒரு வெஸ்ட் சைடு, சென்னை வெஸ்ட்டுன்ற வகையில் திருமலிசை பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு சென்ட் இடம் வந்து 4 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வாங்க முடியும். இங்கே திருமலிசையில் வந்து சேட்டலைட் சிட்டி என்ற பேரில் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டு வளர்ச்சி திட்டம் வந்து நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இங்கேயும் வந்து வீட்டு வசதிக்கு அதிகமான ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. வணிகம், கல்வி, பொழுதுபோக்கு மற்றும் குடிமை வசதிகள் வழங்கும் பகுதியாக இது இருக்கிறது. அதனால் நம்மளுக்கு வந்து இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். அடுத்தது மறைமலை நகர். மறைமலை நகர் இது சென்னையின் தென்மேற்கில் உள்ள ஒரு ஊராக இருக்குது. ஜிஎஸ்டி ரோட்டில் ஒரு முக்கியமான ஜங்ஷனாக இருக்குது. இந்த ஊருக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது. மருத்துவமனை வசதிகள் மற்றும் கல்லூரிகள் மற்றும் கமர்ஷியல் வணிக வளாகங்கள் அதிகமாக இருக்கிறது. ரெசிடென்சியல் பர்பஸ்க்காக அதிகமான இடங்கள் இருக்கிறது. நல்ல ஒரு டெவலப் ஆகியிருக்கு. இன்னும் டெவலப்மெண்ட் அதிகமாகவும் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வாங்குறதும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். மறைமலை நகரில் ஒரு சென்ட் இடம் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கலாம்னா ஒரு 5 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் ஒரு சென்ட் இடம் வாங்க முடியும். அடுத்து உரகடம். சென்னையில் மேற்கில் உள்ள ஒரு ஊரில் வந்து உரகடமும் ஒரு முக்கியமான ஊர். உரகடம் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷனாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கிற ஒரு இடம் வந்து உரகடம்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட், நிசான், டெய்ம்லர், அப்பல்லோ டயர்ஸ், யமஹா போன்ற பல நிறுவனங்கள் வந்து இதை சுற்றி பகுதியிலே இருக்கிறது. இங்கே வந்து ஒரு சென்ட் இடம் வாங்கணும்னு நினச்சோம்னா 6 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வாங்க முடியும். சென்னை பெரிய ரோடு ரிங் ரோட்டில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, மலிவு விலையில் வீடுகள் கிடைப்பது இங்கே வந்து ஒரு அதிகப்படியான வசதியாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது ஸ்ரீபெரும்புத்தூர். ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து சென்னைக்கு மேற்கே உள்ள ஒரு ஊராக இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றிலும் வந்து எண்ணற்ற இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிகள் ரொம்ப வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுப்பகுதியில் இருக்கிறது. அதனால் அது நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்குது. பெங்களூர் போகிற ஹைவேல இது ஒரு முக்கியமான ஜங்ஷனாக இருக்குது. வரவிருக்கிறதா சொல்லப்படுகிற புதிய ஏர்போர்ட் போகிறதாகவும் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். பெரும்பாலான சென்னை என்ற சுற்று வட்டார பகுதிகள் அனைவரும் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரை தாண்டி தான் போகணும். ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து ஒரு முக்கியமான ஜங்ஷன். ஸோ இங்கே வந்து ரெசிடென்சியல் ஏரியாஸும் ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகிருக்கு. கமர்ஷியல் வணிக வளாகங்களும் அதிகமாக இருக்குது. பள்ளி கல்லூரி நிறுவனங்களும் அதிகமாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் வந்து மிக அதிகமாக இருக்கிறதுனால இங்கே டெவலப்மெண்ட் ஆல்ரெடி அதிகமாக இருக்குது. இன்னும் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ ஸ்ரீபெரும்புத்தூர்லேயும் சென்னைக்கு வெளியே ஒரு இடத்துல வாங்கணும், கொஞ்சம் தூரமாக அவுட் ஆஃப் சிட்டியில் நான் வாங்க போகிறேன், ஆனால் அங்கே டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த இடமாக இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு சென்ட் இடம் எவ்வளோ ரேட்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சென்ட் இடம் வந்து 8 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வாங்க முடியும். ஒரு சென்ட் இடம் 8 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் ஸ்ரீபெரும்புத்தூரில் வாங்க முடியும். அடுத்து இன்னும் அது அவுட்டர்லேயே இருக்குது, கொஞ்சம் சிட்டி உள்ளே வாங்கணும், சிட்டி உள்ளே கொஞ்சம் ஹை ரேட்டாக இருந்தாலும் பட்ஜெட் அதிகமாக இருந்தாலும் சிட்டி உள்ளே வாங்கணும்னு சிலர் ஆசைப்படுவாங்க. அப்படி சிட்டி உள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு லொக்கேஷனை வந்து கேகே நகரை எடுத்துக்கலாம். கேகே நகர் வந்து ஒரு முக்கியமான சென்னையின் முக்கியமான ஒரு பகுதி. இங்கே வந்து ஸ்கூல் காலேஜெலாம் வந்து அதிகமாக இருக்குது. ரொம்ப புகழ்பெற்ற பள்ளிகள் வந்து அது சுற்றிலும் அதிகமாக இருக்குது. வணிக வளாகங்களும் வந்து புகழ்பெற்ற வணிக வளாகங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. நல்ல ரெசிடென்சியல் பகுதியாக அது ஆல்ரெடி டெவலப் ஆகி பல வசதிகளும் வசதி வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு ப்ரீமியர் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறவங்களுக்கான அத்தனை வசதிகளும் அங்கே இருக்குது. இந்த கேகே நகரில் வந்து ஒரு 3BHK வீடு வாங்கணும்னு நினச்சோம்னா ஒரு 1.5 கோடி பட்ஜெட்டில் வாங்க முடியும் என்பது தகவல். அதே மாதிரி ப்ரீமியம் அமெனிட்டிஸ் லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ்ன்ற மாதிரி இருக்கிற பல வசதிகள் வந்து கேகே நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகமாகவே இருக்கிறது. அடுத்த இடம் வந்து கீழ்பாக். இது வந்து சிட்டிக்குள்ளே வந்து இன்னும் நல்லா ரொம்ப ப்ரீமியமான ஹை அண்ட் லைஃப் ஸ்டைலில் நான் இருக்கிற இடங்களில் நான் வாங்கணும், கொஞ்சம் அதிகமான பட்ஜெட் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி தான் நான் வேணுன்ற மாதிரி சிலர் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கீழ்பாக்லேயும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கீழ்பாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மிக பிரம்மாண்டமாக வந்து டெவலப் ஆகி ஒரு சென்னையின் மிக முக்கிய பகுதியாக இருக்குது. இங்கேயும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் ஹாஸ்பிட்டல் பல வசதிகள், வணிக வளாக வசதிகள் எல்லாமே வந்து ஹை ப்ரீமியம்
லைஃப் ஸ்டைலுக்குரிய அனைத்து வசதிகளும் அந்த பகுதிகளில் இருக்கிறது. இங்கே ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சோம்னா 2 கோடி ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 3 BHK ஃப்ளாட் வாங்க முடியும். அடுத்தது அண்ணா நகர். அண்ணா நகர் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். அங்கே வந்து நம்ம ஒரு 3 BHK ஃப்ளாட் வாங்கணும்னா ஒரு 2.5 crores பட்ஜெட்டில் ஒரு 3 BHK ஃப்ளாட் வாங்க முடியும். அண்ணா நகரம் வந்து பார்த்திங்கன்னா பல வசதி வாய்ப்புகள் இருக்குது. கமர்ஷியலாகவும் சரி, ஸ்கூல்னால் அது ஒரு முக்கியமான இடம். பல சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பல நல்ல பள்ளிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதே மாதிரி கல்லூரிகள், மற்ற கமர்ஷியல் வணிக வளாகங்கள் மற்றும் லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற பல வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. ஐஏஎஸ் அகாடமின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச ஐஏஎஸ் அகாடமி. ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அண்ணா நகர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். அந்தளவுக்கு அங்கே வந்து ஐஏஎஸ் அகாடமிஸ் வந்து அதிகமாக இருக்குது. நல்ல பெரிய பெரிய புகழ்பெற்ற ஐஏஎஸ் அகாடமிஸும் வந்து அண்ணா நகரில் இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான பகுதி. அங்கேயும் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து அதற்கும் மேலே ஒரு ப்ரீமியராக நான் வேணும், எல்லாத்துக்கும் மேலே எனக்கு பெஸ்ட்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அடையார் வந்து ஒரு இடமா இருக்கும். அதாவது அடையாரில் வந்து இது வந்து அதோட பெருசு இதோட பெருசுன்ற மாதிரி கருத வேண்டாம். அடையார் வந்து அந்த பகுதி சுற்றிலும் ஒரு என்னென்ன வசதிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐடி காரிடாருக்கும் இது வந்து ஓயமாக இருக்கும், இது எளிதான அக்சஸில் இருக்குது. ஸோ அந்த ரெக்யர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு அடையார் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். அடையாரும் எந்த சென்னையின் எந்த பகுதிக்கும் குறைந்த பகுதி கிடையாது. ஒரு நல்ல ரெசிடென்சியல் பகுதியாக இருக்கும். சாலை வசதிகள்லாம் வந்து அகலமான சாலைகள் அண்ணா நகர்லேயும் அது மாதிரி தான் இருக்கும். கீழ்ப்பக்கத்துலேயுமே பல இடங்கள் அப்படி தான் இருக்கும். ஸோ அகலமான சாலை வசதிகள் இருக்கும் பல இடங்களுக்கு. நல்ல ரெசிடென்சியல் இருக்கும், ரெசிடென்சியல் பகுதியாக இருக்கும். லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற வணிக கமர்ஷியல் வளாகங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இங்கேயும் வந்து எல்லா வசதிகளுமே இருக்கும். ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஐடி காரிடருக்கு ஈஸி அக்சஸாக இருக்கிறதுனால இது கூடுதலாக இன்னும் வசதி வாய்ப்பாகவும் இருக்குது. ஐடி டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எந்த பகுதியும் விலையேற்றம் வந்துக்கிட்டே இருக்கிறது. இங்கே வந்து ஒரு 3 BHK வீடு வாங்கணும்னு நினச்சோம்னா ஒரு 3 கோடியில் ஒரு 3 BHK ஃப்ளாட் வாங்க முடியும். ஸோ நம்ம பார்த்து 15 இடங்கள் பார்த்துட்டோம். ஆனால் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு எனக்கு பர்பஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு சிட்டியில் தான் வேணும், அடையாரில் தான் வேணும், அண்ணா நகரில் தான் வேணும், கீழ்ப்பக்கத்தில் தான் வேணுன்றவங்களுக்கு அந்த இடம் ஓகேவாக இருக்கும். பட் அதிக ப்ராஃபிட் வரணும்னா என்னுடைய தனிப்பட்ட சஜஷன் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அதிக விலை கொடுத்து வாங்குறத விட கொஞ்சம் விலை குறைவான இடத்துலேயே நம்ம வாங்குறது தான் அதிக ப்ராஃபிட் அடைவதற்கு வழியாக இருக்கும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அதிக ப்ராஃபிட் வரணும், எனக்கு வந்து ரொம்பலாம் பண வசதி கிடையாது, ஓரளவுக்கு இருக்குது, நான் அந்த அப்படி நான் வந்து போடுற பணத்துக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்ரிசியேஷன் அதிகமாக வேணும்ன்ற மாதிரி நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் விலை குறைவான பகுதி, நான் சொன்ன பகுதிகளிலே எந்த பகுதியில் விலை குறைவாக நல்ல லொக்கேஷனில் கிடைக்குது, நல்ல தெரு வசதி, தெரு அகலமான தெருவாக இருந்து ஈஸி அக்சஸ் மெயின் ரோடுக்கு ஈஸி அக்சஸாக இருந்து சுற்றிலும் வந்து பல வசதிகள் இருக்கிற மாதிரி எந்த இடங்கள் இருக்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்து அந்த இடத்துல வந்து இருக்கிற இடங்கள்லேயே விலை கம்மியாக இருக்கிற இடத்த பார்த்து வசதி வாய்ப்புகளும் அந்த லொக்கேஷனும் கரெக்டாக இருந்து அப்படி ஒரு இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து விலையேற்றம் போடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது என்பதை நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இப்போது வந்துக்கிட்டே இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன்ட்டு மார்க் பண்ணி இந்த இடத்துல தான் வரப்போகுதுன்றதெல்லாம் சில இடங்களில் வந்து மார்க் பண்ணி மக்கள் வந்து அந்த பகுதிக்கு அந்த பகுதியில் சில கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கடை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை காலி பண்ணிட்டு வேறு இடத்துல மாற்றி போகிறாங்க. ஸோ இது அது மாதிரி ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டினா கண்டிப்பாக மெட்ரோ ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக விலையேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், மெட்ரோ ஸ்டேஷனுக்காக சில இடங்களை எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிற இடத்துல வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குறது அவ்வளோ சிறந்த இது கிடையாது. ஏன்னா அதில் காம்பன்சேஷன் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான காம்பன்சேஷன் கொடுப்பாங்கன்ற பட்சத்தில் விற்கிறவரே விற்க மாட்டார். ஸோ அப்படி சரியாக இருக்காதுன்ற ஒரு இதில் தான் வந்து அவங்க ஒரு சிலர் வந்து விற்கலாம். ஸோ அது மாதிரி இடங்களும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க எந்த இடத்துல இடம் எடுக்க போகிறதுன்றது. சில பகுதிகளில் நோட்டீஸ் கொடுக்காமல் இருந்து அப்படி அந்த பகுதியெல்லாம் வந்து நம்ம இடம் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ரிஸ்க் இருந்துச்சுன்னா
அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபேக்ட் என்னென்னா, இந்த வீடியோவில் இருக்க எல்லா தகவல்களுமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்ம கலெக்ட் பண்ணுது. இது வந்து பல டேட்டாஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக நான் பல விஷயங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது பல தவறான தகவல்கள் வரும். அதெல்லாம் அதனால் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த இதில் வந்து இப்போது இருக்க சில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாஸ் வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்ததுனால இதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ண போகுதுன்ற தகவலையும் கூடுதலாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.